ஆலயங்கள்ல குரு பூஜைகள் எல்லாம் நடக்கிறது. எங்கெல்லாம் பக்தி வந்துச்சுன்னா ஒவ்வொரு ஆலயங்களும் குரு பூஜைகள் நடக்கும். அவர் திருநெல்வேலி கூட ஆளுநர் திருநெல்வேலி கூட்டத்துல ஒரு சமயக்கோட குரு பூஜை விட்டதில்லை, சந்தானக்கோட குரு பூஜை விட்டது. நீ சந்தானக்குறவர் யாரும் கேட்கிறாங்க. அதனால் காட்சியினுடைய தலைமையான வேண்டுகோள், நீங்க வந்து ஒரு 63 ஆலயங்கள் அடையாளம் உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. நீங்க வந்து ஒரு ஆற்றல் எனக்கு 63 மிகப்பெரிய ஆலயங்களை அடையாளம் பண்ணி ஆண்டுதோறும் நீங்க வேணா 61 கோயில் கல்வி வர வச்சு குழுக்கள் முறையில் யார் யாருக்கீங்கன்னா இறைவன் எங்க போய் அமல போறான்னு நமக்கு தெரியாது. இந்த 63 நாயன்மார்களுடைய குரு பூஜையும் அந்த ஆலயங்களே கேள்வி குழுக்கள் முறை அவங்க தேர்ந்தெடுக்க சொல்லி அந்தந்த குரு பூஜை அந்த ஆலயங்கள் நடத்தணும் அப்படின்னா அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த நாயன்மார் என்ன செஞ்சாரு அப்படின்ட்டு. பல்லவ மன்னன் கோயில் கட்டுறாங்க சொல்லுவா, பல்லவ மன்னன் புரிசா கோயில் கட்டி சிவபெருமான கூப்பிடுறான் வாயாய கோயிலுக்கு உபாபிஷேகம் அப்படின்ட்டு. சிவபெருமான் சொல்றாங்க பல்லவ மன்னன் வர முடியாது, எனக்கு அதே டைம் ஊர்ல இருந்து உபாபிஷேகம் வச்சிருக்காங்க. பல்லவ மன்னன் ஆச்சு என்னடா நான் இவ்வளவு பெரிய கோயில் கட்டியிருக்கிறேன், நம்ம ஊர்ல நமக்கு தெரியாம நரசிம்ம கோயில் கட்டுறா அதுதான் சிவபெருமான் போறேன்றாரு எனக்கு மனசுக்குள்ளார கட்டி இருக்கிற சிவபெருமானுக்கு நான் ஏழை, எனக்கு வந்து பணம் கட்டுவது பணம் கிடையாது, செல்வாக்கு கிடையாது, ஆனா மனசுக்குள்ளார நான் கோயில் கட்டிருக்க மோசலா இருக்க அப்படின்னு எதை சொன்னதுன்னா அது சொன்னாதான் 63 நாயன்மார்ல ஒரு நாயன்மாரா இருந்த பூசலார் நாயன். இந்த வரலாறு தெரிந்தால் அவன் ஒழுங்கா சாமி கூட இறைவன் எந்தங்க ஒழுங்கா இருந்தா கூட இறைவன் அருள் கொடுப்பா அப்படின்னு ஒரு சிந்தனை சொல்றாங்க. இதெல்லாம் நான் தச்சு நான் நினைக்கிறேன். நிறைய காலம் படிச்சு கட்டி முன்பெல்லாம் சிவராணம் முற்றோக்கள் நடக்கும், வீடுகளில் கூட்டு பிரார்த்தனை நடக்கும், அந்தரியோகங்கள் நடக்கும், குரு பூஜைகள் நடக்கும், இதெல்லாம் தொலைச்சி கொட்டி இதெல்லாம் ஒழிச்சு கொட்டி நாங்க தான் பிள்ளைங்க பயிற்சியோ வந்தாங்க. நங்கடம்பனை பெற்றவர் பங்கின திருக்கடம்பை திருக்கர கோயிலான் தம்படன் அடியில் தாக்குதல் எங்கடன் படிசெய்து பெறப்படுகிறேன் நன்றி குறிப்பிட்டேன் நன்றி.